லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயன் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் இரண்டாம் பாகம் ஏப்ரல் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அவர் உரியதான் ரங்கா ஜோக் காமிக்கிறியா? மதுரை காலவாசல் பகுதியில் இருந்து பழங்கானத்தம் நோக்கி மேலமாசி வீதியை சேர்ந்த பிருத்திவிராஜ் என்பவர் எல்ஐசி ஏஜென்டாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு அளவுக்கு அதிகமான மதுபோதையில் தனது 4 சக்கர வாகனத்தை அதிவேகமாக ஓட்டி வந்துள்ளார். அப்பொழுது பழங்கானத்தில் இருந்து காலவாசல் நோக்கி சென்ற 2 சக்கர வாகனம் மோதியதில் 2 சக்கர வாகனத்தில் பயணித்த 2 பேர் காயங்களுடன் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவசர சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தொடர்ந்து அதிவேகமாக காரை ஓட்டி வந்த பிருத்திவிராஜ் என்பவரை அங்கிருந்தவர்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். காருக்கு முன்பு போதையில் சாலையில் படுத்து உருண்டு கொண்டிருந்த பிருத்திவிராஜை தூக்கி நிறுத்திய போலீசார் போதை அளவிடும் கருவி கொண்டு சோதனை செய்ய முற்பட்ட போது சுமார் 2 மணி நேரம் போலீசாருக்கு போக்கு காட்டி வந்துள்ளார். ஒரு வழியாக பிரித்திவ் அனலைசர் மூலமாக மது அளவு கண்டறியும் சோதனையில் சுமார் 253 என மதுபோதை அளவு காட்டியது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டதுடன் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து அவரை திடீர் நகர் போக்குவரத்து போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயன் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் இரண்டாம் பாகம் ஏப்ரல் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.